இன்றைக்கி நம்ம அவல் உப்புமா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், சிவப்பு அவல் எடுத்து நம்ம ஊற வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம் ஊறணும். கால் மணி நேரம் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பவுல் வச்சு ஊற வச்சுருவேன். இதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்கள் தேவைனு பார்க்கலாம். பாருங்கள், கடற்பருப்பு எடுத்துருக்கோம், ஒரு கேரட் துருவி வச்சுருக்கோம், ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு பாதி லெமன் தேவை, இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடலை பருப்பு தேவை. பாருங்கள், இஞ்சி, காஞ்ச மிளகா, ஆனியன், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, கேரட். அங்கே எப்படி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு ஃபேனில் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் ஊசி பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இவங்க கூட கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு கடலை பருப்பு சேர்த்துக்கோம், ஒரு செஞ்சு வச்சுருக்கோம். நல்லா இதாக பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ இது கூட நம்ம சாப்பிட்ற கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். சாப்பிட்ற கலர் பருப்பு சேர்த்து இஞ்சி தண்ணி மிக்ஸ் பண்ணி பிடிச்சிடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கூட பெரிய வெங்காயம் ஒன்று பெருசு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், கட் பண்ணது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கூட காஞ்ச மிளகா ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இப்போ இது கூட நம்ம பொடியை நறுக்கினா இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கிடுவோம். சேர்த்தாச்சு. இல்லை இஞ்சி சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கூட துருவியை கேரட் சேர்த்து விடுவோம். ஒரு கேரட் துருவி வச்சுக்கோ சேர்த்துக்கலாம். அது கூட கேரட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன் கேரட் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பன் கேரட் நல்லா வெந்துச்சு. கேரட் ஆனியன் எல்லாமே நல்லா வெந்துச்சு. பன் நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம அவலை கூட சேர்த்துக்கலாம். அவலை நல்லா கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அவள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அவளுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்து பண்ணுவோம். கூட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சுவையான அவள் உப்புமா ரெடி ஆச்சு. இப்போ நம்ம ஒரு ஒரு அரளமே அது மேலே புரிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா அரளமே நல்லா புரிஞ்சு விட்டுருவோம் சுற்றி. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது லெமன் சேர்த்தா. இப்போ கூட மல்லி இலையை தூவி இறக்கலாம் நம்ம. அவ்வளோதான், லெமன் மல்லியிலே நம்ம அடுப்பா பண்ணி தான் சேர்க்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம சுவையான சூப்பரான அவல் உப்புமா ரெடி ஆச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அவல் உப்புமா. நம்ம சிவப்பு அவளை செஞ்சாலும் ரொம்ப சத்தானது இந்த அவல் உப்புமா. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துருக்கு இந்த அவல் உப்புமா. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து காலையில் டிஃபனாகவும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். அவ்வளோ அருமையான இருக்கும். ரொம்ப சத்தானது கூட இந்த சிவப்பு அவல். பாருங்கள், கேரட் ஆனியன் சேர்த்து நம்ம சூப்பராக செஞ்சுருக்கோம். நல்லாயிருக்கும் இந்த அவல். ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். இந்த அவல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க, வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.